ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது விஜே வ்ளாக்ஸ் தமிழ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளைங்கன்னு தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலோட ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுறங்க. சரி, நீங்கள் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. டிஸ்க்ளைமர், 18 வயசுக்கு இல்லை ஒழுவங்க, இதயம் பலவீனமான உங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. அப்படி நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சந்தேகத்தை கொஞ்சம் தீத்து வைய. என்ன முருகேஷ், அதாவது பே இருக்கா இல்லையா? பாத்துட்டீங்களா பார்க்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. இது நம்ம எடிட்டர் பாய் பார்த்த வேலை. பைப்புல என்ன கோத்து விட்டு வேடி பார்க்கறான். பே கண்டன்னு ஈஸியா சொல்லிட்டான். நான் காஞ்சனா படம் பார்த்ததுக்கே ஒரு வாரம் லைட் போட்டு தான் தூங்கினேன். கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்கு வெள்ளை இங்கிலீஷ் மாலைன்னு? இன்னைக்கு 10 ஹாண்டட் பிளேஸை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாண்டட் பிளேஸ்ன்னு சொன்னதும் 1980s காலகட்டத்தில் அமெரிக்காவில் சிட்டிக்கு ஒடுக்கப்புறமா ஒரு வீடு. அந்த வீடை யாருமே ரொம்ப நாளாக வாங்கலை, யூஸும் பண்ணலை. அந்த வீடை ஒரு ஃபேமிலி வாங்குறாங்க. அங்கே ஒரு ஜன்னலில் கருப்பாக ஒரு உருவம் எட்டி பார்க்குது. காஞ்சரிங் படம் கதடா இது. டேய், சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். இது எந்த பாட்டு காஞ்சரிங்க? காஞ்சரிங் எல்லா பாட்டும் இதெல்லாம் கதை. சரி, நம்ம அந்த டாபிக் போக தேவையில்ல. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஊர் சிங்காரா சேனலில் இருக்க 10 ஹாண்டட் பிளேஸை பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் எவ்வளோ ஃபேமஸ்னா, அந்த இடத்த வச்சு ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க. எஸ், டிமாண்டி காலனி. டிமாண்டி காலனி ஆழ்வார்பேட்டில் இருக்குது. ஜான் டிமாண்டின்றவர் ஒரு போர்ச்சுகீஸ் பிஸ்னஸ்மேன். அவருக்கு எவ்வளோ தான் காசு கொட்டியிருந்தாலும் சந்தோஷன்றது ஒரு பெருசாக அவருக்கு இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். அவர் 201 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தா, அவர் சென்னையில் பாதி இடம் அவரோடதாக தான் இருந்தது. இவர் சென்னையில் நிறைய சர்ச்சஸும் கட்டி கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன்ல இவருக்கு சந்தோஷன்றது பெருசாக இல்லைன்னு. அந்த கதை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவர் கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்த பிறகு அவங்க ஒய்ஃபு மென்டலி டிசார்டராக மாறிடுறாங்க. இப்படி இருக்கப்போ அவங்க ஒய்ஃப் கொஞ்ச நாள் கழித்து தொலைஞ்சும் போகிறாங்க. அண்ட் கொஞ்ச நாள் தேடல் கழித்து திரும்பி கிடைக்கிறாங்க. கிடைச்ச சந்தோஷத்தில் டிமாண்டி கோலத்தில் ஒரு சர்ச்சும் கட்டித்தராரு. இந்த விஷயத்தை ஜெர்மனியில் படிக்கிற அவங்க பையனுக்கு சொல்கிறதுக்காக ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு. அண்ட் திரும்பி வந்த லெட்டரை படித்தவனையும் ரொம்ப உடஞ்சிட்டார். அப்படி அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னா, அவங்க பையன் ஒரு விபத்தில் இறந்துட்டாருன்றது. இப்படி ஒரு மனுஷனுக்கு எந்த பக்கம் போனாலும் அடி விழுந்தா என்ன தான் பண்ணுவார். ஜான் டிமாண்டி ஒரு பிஸ்னஸ் டீலிங்க்காக வெளியூர் போயிருந்தப்போ, அவர் வீட்டில் வேலை செஞ்ச சர்வன்ட்ஸ்லாம் அவங்களோட மனநலம் சரியில்லாத ஒய்ஃபை செக்ஷுவல் அரேஸ் பண்ணி அதில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக ஆகுறாங்க. இதை பார்த்த ஜான் டிமாண்டி அவரோட எல்லா சொத்தையும் சர்ச்சுக்கு எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளில் மர்மமான முறையில் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாம் இறந்தும் போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் இருந்தவங்க எல்லோரும், நாங்கள் டிமாண்டியோட ஆவியை பார்த்தோம், அண்ட் ஒரு இங்கிலீஷ் லேடி டெய்லி அழுதுகிட்டே இப்படி வராங்க, நாங்கள் அதை பார்க்குறோம் அப்படின்றது சொன்னாங்க. இப்போ டிமாண்டி காலனியில் ரெண்டு சைடும் வீடு எல்லாம் இடிச்சிட்டாங்க. அண்ட் அதில் காமன் வால் மட்டும்தான் மீதி இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஸ்ட்ரீட்டில் ஸ்ட்ரீட் டாக்ஸே கிடையாதான். சென்னையில் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இல்லையா? அதிசயமாக இருக்குது. அண்ட் இப்போயும் அங்கே பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் பிளேஸ் என்னென்னா, வால்மீகி நகரில் இருக்க F2 பில்டிங். F2 பில்டிங்கில் அழகான ஒரு சின்னதான ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பொண்ணு. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு மர்மமான முறையில் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் அந்த பொண்ணு டெய்லி காயில் வந்து கதவு சாத்துறதும் அண்ட் காய் நைட் ஆனால் அந்த கதவை திறக்கிறதும் பார்க்குறாங்க. இதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியான பொதுமக்கள் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ண பார்க்குறாங்க. அங்கே அந்த பொண்ணு அடிக்கடி நடமாடுறது தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, அந்த F2 பில்டிங்கில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஜன்னல் இருக்குமா, அந்த ஜன்னலில் எப்பயுமே அந்த பொண்ணு நின்றுட்டுருக்க மாதிரியே எல்லாருக்கும் ஃபீல் ஆச்சான். அண்ட் இந்த ஏரியா வந்து ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸாக இருக்குது, ஸோ யாராலையும் விசிட் பண்ண முடியாது. நம்ம லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற இடம் முட்டுக்காட்டில் இருக்க கரிகாட்டு குப்பம். இந்த பிளேஸ் ரீசெண்டாக தான் ஹாண்டட் பிளேஸாக மாறிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், 2004 சுனாமி வந்த டைமில் இங்கே நிறைய உயிர் போச்சான். அதில் முக்கியமானது ஒரு தாத்தாவும் அவரோட பேரனும். அந்த தாத்தாவோட வீட்டில் இப்போயும் குழந்தை விளையாடுற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் இருந்தவங்களாம் சொல்கிறாங்க. அண்ட்
அங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் பாடியில் பார்ட்ஸ்லாம் துண்டாக்கப்பட்ட நிலமையில் ரத்தம் தெளிக்கப்பட்டு காணப்பட்டு தான் மக்கள் சொன்னாங்க. அண்ட் இது வந்து நான் ஒரு க்ரைமாக இருக்கும்னு நான் ஃபஸ்ட்டு நினச்சேன், பட் இது வரைக்கும் அந்த பிளேஸில் ஒரு க்ரைம் கூட ரிப்போர்ட் பண்ணப்படல. அப்போ வேறு என்னவாக இருக்கும், தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிளேஸ் இப்போ கூட பப்ளிக் விசிட்காக இருக்குது. இந்த பிளேஸில் இப்போதைக்கு யாருமே இல்லை, இந்த ஊரில் யாருமே இல்லை. நீங்கள் போய் பார்க்குறது இருந்தால் பார்க்கலாம். அட் யுவர் ஓன் ரிஸ்க். காங்கேண்டான் அடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும், வந்து நின்னது குத்தமாடா. நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற இடம் அடையாரில் இருக்க புரோக்கன் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜை 1967 சாந்தோம் பீச்சையும் எலியாட்ஸ் பீச்சையும் ஜாயின் பண்ணுறதுக்கு கட்டுறாங்க. இந்த பிரிட்ஜ் எதுக்கு கட்டுறாங்கன்னா, ஃபிஷர்மேன் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக கட்டப்படுதுன்னு சொல்லப்படுது. ஓகே, இந்த பிரிட்ஜ் கரெக்டாக 10 இயர்ஸ் கழிச்சு, அதாவது 1977 இடிஞ்சும் விழுது. இது இடிஞ்சும் விழுதுக்கு அப்புறம் தான் இது புரோக்கன் பிரிட்ஜ்னு பேர் வந்து சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்த டிமாண்டு கதையாச்சும் ஒரு படத்தில் தான் வந்தது, ஆனால் தலைவரே வேற மாதிரி. அந்த காலத்து எம்ஜிஆர் படத்துலேருந்து இந்த காலத்து விஜய் அஜித் படம் வரைக்கும் எல்லா படத்தையும் பார்த்துட்டாரு. அந்த பிளேஸில் நைட் டைம்ஸில் உமன் பாடிஸ் கிடைக்கிறதா அங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க. அண்ட் அப்பப்போ கிழிஞ்ச சாரீஸும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம், அங்கே பக்கத்தில் இருக்கவங்கலாம் அப்பப்போ லேடிஸ் கத்துற சவுண்ட் எங்களுக்கு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு தெரியும் இந்த பிளேஸ் ஒரு உண்மையிலே ஹாண்டட் பிளேஸா, இல்லை இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காக இந்த பிளேஸ் மேலே ஒரு பேய் கதை சுமத்தி வச்சுருக்காங்களான்னு. ஓகே, இந்த பிளேஸ் வந்து 5:30 வரைக்கும் பப்ளிக் விசிட்காக ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் போய் பார்க்குறது இருந்தால் போய் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் பெசன் நகரில் இருக்க ப்ளூ கிராஸ் ரோடு. இந்த இதுக்குன்னு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி எதுவும் இல்லைனாலும் இங்கே நடக்கிற சூட் சைஸ் நிக்கலுங்க. பேய் வந்து எல்லாரையும் நைட் டைம்ல போட்டு தனியா போறவங்க எல்லாரையும் பல்லாரும் ஒரு அடி விடுறதா எல்லாரும் சொல்றாங்க. அடுத்து பார்க்க போற ஹாண்டட் பிளேஸும் ஒரு ரோடு தான், பெசன்ட் அவென்யூ ரோடு. இந்த பிளேஸ்க்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்டோரி பேக் ஸ்டோரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அப்புறம் என்ன இங்கே ஹாண்டட் பிளேஸ்ன்னு கேக்குறீங்களா, இந்த ரோடும் ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்ன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் அங்கே நடக்கிற விஷயம்லாம் அப்படி இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த ரோட் காலியாக இருக்கிற சமயத்தில் யாருன்னா அங்கே தனியாக நடந்து போனால் பேய் டைரக்ட் டீலிங் வச்சுக்குமா. டைரக்ட் டீலிங்னா என்னன்னு கேட்குறீங்களா, அது வேறு எதுவும் இல்லை, பேய் வந்து பல்லாறுன்னு செவ்வல்லே ஒன்று விட்டு பைக்லேருந்து கீழே தள்ளி விட்டுருமா. கீழே தள்ளி விட்டுறது மட்டும் இல்லாமல் அதை கீழே தள்ளி விட்டு பயங்கரமாக குலுங்கி குலுங்கி சிரிக்குமா. இங்கே ரெகுலராக போகிறவங்கெல்லாம் இங்கே அடிக்கடி சிரிக்கிற சவுண்டு கேட்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன யாரோ அடித்த மாதிரி இருந்ததுங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து வரதும் ஒரு ரோடு தான், ஈஸியாக டு பாண்டிச்சேரி கனெக்ட் பண்ணுற 2-lane ரோடு. இந்த ரோட் டிரைவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ரோடுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா டிரைவிங் செம ஸ்மூத்தாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ரோடாம். அப்புறம் ஏன்டா இதை ஹாண்டட் லிஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, இங்கே நைட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி நம்ம போயிட்டுருக்கு சொல்ல திடீர்னு ஒரு குழந்தை தவழ்ந்து வர மாதிரியும், இல்லைனா ஒரு பொண்ணு குறுக்கால வந்து நிற்கிற மாதிரியும் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இதனாலே இங்கே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதான். இது வந்து கிராஸ் பண்ணி வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு இல்லை அந்த குழந்தை மாயமாக மறைஞ்சிட்டதா சொல்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் இப்போ அடுத்து பார்க்க போகிறது அண்ணா ஃப்ளைஓவர். ஏசியாலே 3rd கட்டப்பட்ட ஃப்ளைஓவர் இது தான். இது ஏன் ஹாண்டட் பிளேஸாக மாறிச்சுன்னா, இங்கே நடக்கிற சூசைட்ஸ்னால தான் சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, ஒரே ஒன்றை தவிர, அனிதா தாஸ். அனிதா தாஸ்ன்றவங்க இந்த ஃப்ளைஓவர்லேருந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுலேருந்து அந்த ஃப்ளைஓவரில் நைட் டைமில் போகிறவங்க எல்லாரும் அனிதா தாஸ் கத்துறது எங்களுக்கு கேட்குது, அனிதா தாஸ் அழுகிறது எங்களுக்கு கேட்குதுன்னு சொல்கிறாங்க. என்னதான் சென்னையில் சூரியன் சுட்டரிச்சாலும் அந்த ஃப்ளைஓவர் மேலே போகிறப்போ ஒரு சில் ஃபீலிங் கிடைக்குதுன்னு அந்த ஃப்ளைஓவரில் ட்ராவல் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் தியோசாஃபிக்கல் சொசைட்டி. அடையாரில் 1887 இந்த பிளேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுலேருந்து இதுக்கு அவ்வளோ ஒரு பேக் ஸ்டோரி எதுவும் இல்லைனாலும், இது ஏன் ஹாண்டட் பிளேஸாக பார்க்கப்படுதுன்னா, அங்கே இருக்க 450 பழமையான ஒரு ஆலமரத்தினாலையும் அங்கே 7 மணிக்கு மேலே போகிறவங்க சொல்கிறதுனாலையும் தான். அப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 450 பழமையான ஆலமரத்துலேருந்து பறவைங்க திடீர்னு வந்து நம்ம மேலே அடித்து கீழே விழுதுனும், அண்ட் அந்த ஆலமரத்துலேருந்து வித்தியாசமான சவுண்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பிளேஸை ஒரு ஹாண்டட் பிளேஸாக மாற்றுது. இந்த பிளேஸை நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தால் எப்போ வேணால் போய் விசிட் பண்ணலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் இது. ஆஹா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹாண்டட் பிளேஸ்ன்னு சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல.
இது நம்ம தாம்பரத்தில் தாங்க இருக்கு, அதாவது எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். இது ரொம்ப ஃபேமஸான காலேஜ் ஆச்சுடா. இது எப்பறம் ஹாண்டட்னு கேட்குறீங்களா? ஓகே, இப்போ நம்ம எப்படி இது ஹாண்டடாக மாறுச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். இது எப்படி ஹாண்டட் ஆச்சுன்னா, அங்கே ஒரு பையன் லவ் ஃபெயிலியரால் அவரோட ஹாஸ்டல் ரூமில் சூசைட் பண்ணிக்கிறானா, அதிலிருந்து அந்த ஹாஸ்டல் ஃபுல்லாக அந்த பையனோட ஆவி சுற்றி சுற்றி வருதுன்னு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. அங்கே இருக்க வாட்டர் டேப்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுறது, விண்டோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகுறது. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் சொல்லிட்டு திடீர் திடீர் உடைதான் சாய்தான் அப்படி கோபாலு நாலு நாலரைக்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடுவாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே இருக்க கெமிஸ்ட்ரி லேபில் நைட் டைமில் அந்த பக்கத்தில் போனால் நிறைய சத்தம், வித்தியாச வித்தியாசமான சத்தம்லாம் கேட்குதுன்றத அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சிலர், நான் இந்த காலேஜில் தான் படிக்கிறேன், எனக்கு அப்போலாம் ஒன்றும் தெரியல, இவனுங்களாம் கதை சொல்கிறானுங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போலாம் சொல்லக்கூடாது. நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுறேங்க. அண்ட் நான் சொன்ன 10 பிளேஸில் நீங்கள் எந்த இடத்துக்கு போக ஆசைப்பட்றீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் விஜய் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளைக்குன்னு தட்டி விட்டுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.